அந்த ஏஎல்பி ஜோதிடத்துக்குள்ள நான் வரும்பொழுது 5 நாள்ல கத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் வந்தேன். பட் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் முதல்ல அந்த 4:30 மணிக்கு எந்திரிக்க வைக்கிறது தான். 4:30 மணிக்கு எந்திரிச்சு அதை நம்ம கிளாஸ் அது கத்துக்க வரும்போது நமக்கு உடம்பே அந்த நாள் ஃபுல்லாவே சுறுசுறுப்பாயிடுது. அந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவுடைமுத்தி ஐயாவுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் பாரம்பரிய ஜோதிடம் ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். இருந்தாலும் அதுல ஒரு துல்லியம் கிடைக்கல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பலன்கள்லாம் சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் அந்த ஒரு துல்லியம் கிடைக்காம இருந்துச்சு. இதுல நல்ல துல்லியமா எடுக்க முடியுது. நிறைய விஷயங்களை கரெக்டா சொல்ல முடியுது. நான் இப்ப பார்க்கும் பொழுதெல்லாம் வந்து ஜாதகம் பார்த்து சொல்லும் பொழுது எல்லாருமே இப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க இவ்வளவு கரெக்டா சொல்றீங்கிற அந்த அக்யூரேசி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்கு முதல்ல ஐயா பொதுமக்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்ன விஷயங்கள்னா அந்த ஒரு கிளாஸே ரெண்டு ரெண்டு தடவை எடுக்கும் பொழுது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இதா இருந்தது. எதுக்கு நேத்து நடத்தினது இன்னைக்கு மறுபடியும் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனா அது மறுபடியும் மறுபடியும் நடத்த நடத்த அந்த விஷயங்கள் நம்ம ஐயா சொல்ற மாதிரி மண்டைக்குள்ள நேர போக ஆரம்பிச்சிருச்சு. அது நல்ல விஷயம். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்தத்துல கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. 1 மாசம் போனதே தெரியல எனக்கு. இன்னும் இன்னும் 10 நாள் தான் போன மாதிரி இருக்குது. என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. தினமும் 4:30 மணிக்கு 4:30ங்கிறதுல 4 மணி ஒரு நாள் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இன்னும் 1 மணி நேரம் இருக்கே எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு டிராவலிங் போயிட்டு வந்தாலும் நைட்டு லேட்டா தூங்கினாலும் என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் காலையில அந்த ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இந்த கிளாஸ் எப்போ அட்டன் பண்ணுவோம் எப்போ அட்டன் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் இதே பேசிட்டு இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு அடுத்த அட்வான்ஸ் கிளாஸ் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அடுத்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஐயா பொதுமையத்தை ரொம்ப ரொம்ப நன்றி. சாஃப்ட்வேரை பத்தி கேட்டீங்க. சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே டேலி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணேன். அதுல ஒண்ணு அதுல இருந்ததுல ஓகே. பட் ஆனா இதுல எல்லாமே அட்வான்ஸ்டா இருக்குது. லக்னம் முன்னாடி பாஸ்ட் பாக்குறது ஃபியூச்சர் பாக்குறது எல்லாமே சிறப்பா இருக்குது. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குது. அக்யூரேசி எடுக்க முடியுது. என்னோட செஸ் வே ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்தேன். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வருது முதல்ல நான் ஏன் ஜாதகத்துக்குள்ள வந்தேன் அப்படிங்கிற அனைத்து விஷயமும் அதுல தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எல்லாருடைய ஜாதகமும் இப்ப அதுலதான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட மெண்டர் சாந்தகுமார் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு பர்சனலா கேட்கும் பொழுது அற்புதமா சொல்லித்தர்றாரு. ரொம்ப பொறுமையா அழகா நீங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு முகத்துல ஒரு அயற்சியே இல்லாம அழகா நடத்துறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குருவுக்கு நன்றி.